வானமே வியந்து போகும் அளவிற்கு இடி முழக்கத்தை விட பிரம்மாண்டமான கைத்தட்டல்களை உடைய என் அருமை சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் வணக்கம். தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விழா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையொன்றும் ஞானம், மன்னதன் போன்ற மேனி ஆகியவை பொருந்தும் எங்கள் ஆசான் திரு விஜயாலயன் அவர்களை சிகரம் பெற்ற தாய் பொறுமையுடன் செயல்பட்டால் சிறக்கும், பொறுமையின்றி செயல்பட்டால் சிதறும் என்ற பொறுமை என்ற வார்த்தைக்கே இலக்கணம் வாய்த்திகளும் இன்றைய நாளின் கதாநாயகன் திரு கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வானமே வியந்து போகும் அளவிற்கு இடி முழக்கத்தை விட பிரம்மாண்டமான கைத்தட்டல்களை உடைய என் அருமை சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் வணக்கம். தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விழா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையொன்றும் ஞானம், மன்னதன் போன்ற மேனி ஆகியவை பொருந்தும் எங்கள் ஆசான் திரு விஜயாலயன் அவர்களை சிகரம் பெற்ற தாய் பொறுமையுடன் செயல்பட்டால் சிறக்கும், பொறுமையின்றி செயல்பட்டால் சிதறும் என்ற பொறுமை என்ற வார்த்தைக்கே இலக்கணம் வாய்த்திகளும் இன்றைய நாளின் கதாநாயகன் திரு கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியின் டைரக்டர், எங்கள் வாழ்நாளின் கதாநாயகன் திரு ஆர் விஜயாலயன் அவர்களை வரவேற்புரை வழங்க உங்கள் முன் அழைக்கிறேன். உட்கார் நண்பா, நலந்தானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல்லும் கூட புள்ளி நினத்தைச் சேர்ந்ததுதான். நெல்லும் கூட புள்ளி நினத்தைச் சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. நெல்லும் கூட புள்ளி நினத்தைச் சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் என்ன பயன்? கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் என்ன பயன்? கடலில் நான் ஒரு முத்தென்று காட்டு. கடலில் நான் ஒரு முத்தென்று காட்டு. உந்தன் தலையை தூக்கு. உந்தன் தலையை தூக்கு. நீ வந்தது யாருக்கும் தெரியாது. நீ வந்தது யாருக்கும் தெரியாது. நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும். சந்ததி கூட மறந்துவிடும். உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? சந்ததி கூட மறந்துவிடும். உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணைதானா உன் தேசம்? திண்ணைதானா உன் தேசம்? தெருவென்றோயா உலகம்? தெருவென்றோயா உலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு. திண்ணையை இடித்து தெருவாக்கு. தெருவை மேலும் விரிவாக்கு. தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை? எத்தனை உயரம் இமயமலை? அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை? எத்தனை ஞானியர் பிறந்த தரை? நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை? பூமி பந்து என்ன விலை? உன் புகழை தந்து வாங்கும் விலை. உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம். நாம் இப்பொழுதே புறப்படுவோம். வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம். வா,
நல்லதை எண்ணி செயல்படுவோம் என்ற தாராபாதியின் கவிதைகளுக்கு ஏற்ப எதிர்கால சாதனையாளர்களாக வர இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் காலை வணக்கம். November 3, 2017 கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். 2017 மறக்க முடியாத அளவுக்கு மாற்ற நம்மிடையே இந்திய தொலைக்காட்சிகளின் வசீகரம் திரு கோபிநாத் அவர்கள் வந்துள்ளார். சமீபத்தில் தான் நமது பள்ளிக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து நமது உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து நமது பள்ளி மாணவர்களையும் உற்சாகப்படுத்தி மிகப்பெரிய பெருமையை நமது நிறுவனத்திற்கு சேர்த்ததற்காக முதலிலேயே நன்றி கலந்த வணக்கங்களை திரு கோபிநாத் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். நம்முள்ள நிறைய பேர் என்ன கிட்டத்தட்ட எல்லாருமே ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீயா நானா தொலைக்காட்சியிலே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீயா நானா தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாகவும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவர் எழுதிய நீயும் நானும் ஆனந்த விகடனில் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மள இப்போ பத்திரிகைகள் படிக்கிற பழக்கம் குறைந்து தொலைக்காட்சி பார்க்கும் பழக்கம் அதிகமாகனதால் நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நீயும் நானும் அப்படிங்கிற ஒரு தொடர் இப்போ புத்தகமாகவும் அழகாக வெளில வந்திருக்கு. நமக்கெல்லாம் இந்த தைரியம் வருமானு தெரில. இப்போ நான் ஒரு பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு ப்ளீஸ் இங்கே யாரும் வந்து சேராதீங்க அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு தைரியம் எனக்கு வருமானு தெரியல. ஆனால் நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்துச்சு. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க, ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. பாகம் 2 வேற இப்போ வெளில வந்துருச்சு, ஆங்கில பதிப்பு கூட வெளியில் வந்துச்சு. இதுவரை 11 படைப்புகளை மிக அருமையாக தந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுது, எதன் அடிப்படையில் போகுது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் அடிப்படை, ஒரு உந்து சக்தி தான். நம்மளை உந்தி தள்ள நமது முன்னோர்கள், நமது சீனியர்கள், நமது மூத்தவர்கள் நம்மளை உந்தி தள்ள பல செயல்களை செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதை பார்க்க பார்க்க நமக்கும் அதுபோல் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தொடர்ந்து நம் உள்ளத்தில் கிளர்ந்தெழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும் அதுதான். நம்முடைய மூத்தவர், நம்முடைய முன்னவர் நம்மளைப் போலவே ஒரு பின்தங்கிய புதுக்கோட்டை அறந்தாங்கி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், பாத்ரூம் போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், திருப்பி எந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், ஏதாவது படிக்கிறோன்ற பேரில் ஏதாவது புக்கை இப்போ திறந்து வச்சுட்டு ஏதாவது பண்ணுறோம், திருப்பி தூங்குகிறோம், போகிறோம். ஸோ இப்படி ஒரு ரொட்டீனான வாழ்க்கை நம்மனா நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே. அப்போ ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு மேலே சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எப்போ கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை நம்மளை போன்ற மனிதர்கள் எல்லாருக்குமே அது எப்போ கிடைக்குதுன்னா, இது போன்ற முன்னவர்களை பார்க்கும் பொழுது, இது போன்ற மூத்தவர்களை பார்க்கும் பொழுது, இது போன்ற சாதனையாளர்களை பார்க்கும் பொழுது, இது போன்ற சாதனையாளர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உந்து சக்தி, நாமும் சாதிக்க வேண்டும். அதே துறையில் என்பதல்ல, அவர் எந்த துறையாக இருந்தாலும், நாம் எந்த துறையாக இருந்தாலும், அவர் எப்படி தன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றார், எப்படி தன்னம்பிக்கையோடு முன்னெடுத்து சென்றார், அவருடைய கஷ்டமான தருணங்களை எப்படி கடந்து சென்றார். நம்மளை போல் தான் அவருக்கும் 46 குரோமோசோம் தானே, ஒரு 2 குரோமோசோம் கூடவா இருக்கு. ஆனால் புகழின் உச்சியில் இருக்கிறதுக்காக 2 குரோமோசோம் கூட அவரே ஏற்படுத்திக்கிறாரு. அந்த தன்னம்பிக்கை அவருக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத அவரை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அவரை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும்ல. அவர் அடிக்கடி ரொம்ப தன்னடக்கமாக, அதாவது சர்வதேச விருதுகள் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காங்க. 2004 இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று, 40 days ப்ரோக்ராம், அதுக்கு இந்தியா சார்பாக இளம் சாதனை பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் இந்தியா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்று அந்த 40 நாட்கள் நான் கலந்து கொண்டு அரசியல் பற்றிய விமர்சனங்கள் பேசும்பொழுது நான் கற்றுக்கொண்டவை ஏராளம் என்று அந்த நிகழ்ச்சியை தனக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சியாக வர்ணிக்கிறார், மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சியாக வர்ணிக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு உலக சுகாதார மாநாடு, 2007 உலக சுகாதார மாநாடு, உலக மாநாடு இந்தியாவின் சார்பாக சிறப்பு பிரதிநிதியாக நம் சார்பாக கலந்து கொண்டு பேசி நமக்கு பெருமை சேர்த்தார்.
2012 நேஷனல் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் சிறந்த சர்வதேச சாதனையாளர் விருதை கொடுத்து கௌரவித்தது. சிறந்த சர்வதேச சாதனையாளர் விருது. அதே 2012 ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எப்படி உலக அளவில் கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம கேள்விப்படுறோமோ அது மாதிரி ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் பெஸ்ட் ஹியூமன் வேல்யூ கம்யூனிகேட்டர் என்ற விருதை வாங்கியிருக்கிறார். இப்படி சர்வதேச விருதுகள் ஏராளம், சர்வதேச விருதுகள் ஏராளம். நம்மளாம் இதில் ஒரு விருது வாங்கியிருந்தா கூட தலைக்கணம் மேலே ஏறி கர்வமாக சுத்துவோம். எனக்கு நம்ம சார்ட்டை பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான், அந்த கர்வத்தை தன் தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே தன்மையோடு இருக்காங்க. அதுக்கு அவங்களே சொல்கிற வார்த்தை என்னென்ன, அவங்களோட நிகழ்ச்சிகளை அவங்களோட பேச்சுக்களை பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கணும், நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தி அது. அதில் நான் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. என்ன விஷயம், ஒரு குழந்தையை தூக்கி பிடிக்கும் பொழுது அது மேலே இருப்பது போல் தோன்றும், ஆனால் தூக்கி பிடித்ததால் தான் அது மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதுபோல் தூக்கி பிடிக்கப்பட்டவன் என்று தன்னை அடக்கமாக கூறிக்கொள்ளும் சாதனையாளர், வெற்றியாளர். சாதனைக்கு அளவுகோல் இல்லை. எது சாதனை, எது புகழ், நான் அடைந்தது புகழா, இதுபோல் தன்னடக்கமாக கேட்டுக்கொண்டு அவர் இருந்தாலும். ஆனந்த விகடன் 5 வருடங்கள் சிறந்த பத்திரிகையாளர் விருதை இவருக்கு தானே கொடுத்தது, சிறந்த பத்திரிகையாளர் இவருக்கு தானே கொடுத்தாங்க. 2007, 2008, 2009, 2010, 2012, 2011 மட்டும் கிடைக்கல, தொடர்ந்து 5 வருடங்கள் சிறந்த பத்திரிகையாளர் விருது கிடைச்சது. அந்த உழைப்பை நம்ம கற்றுக்கணும்ல இங்கேருந்து, அந்த சாதனைகளை நம்ம கற்றுக்கணும்ல இங்கேருந்து, அதை எப்படி முன்னெடுத்து சென்றார் அப்படிங்கிறத கற்றுக்கணும்ல நம்ம இங்கேருந்து, அதை பார்க்கும்பொழுதே நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் விட உச்சக்கட்டமாக 2009 அதே ஆனந்த விகடன் பத்திரிகை தமிழ்நாட்டின் சிறந்த 10 நபர்களில் ஒருவராக நம்முடைய சீஃப் கெஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறந்த மனிதர்கள் பட்டியலில், சிறந்த பத்திரிகையாளர்கள் கூட இல்லை, சிறந்த மனிதர்கள் பட்டியலில். அந்த மனிதர்கள் பட்டியலில் வேற யார் இருக்கா, 10 பேரில் நம்மளுடைய ஏவுகணை மனிதன் அப்துல் கலாம் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஏவுகணை மனிதன் அப்துல் கலாமோட இணைந்து சிறந்த மனிதர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர், அவருடைய உழைப்பை பின்பற்ற வேண்டாமா? திருக்குறளை படிக்கிறோமே எதுக்காக, அதை ஏதாவது ஒரு விதத்தில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. அதுபோல் நம்முடைய முன்னவர்கள் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் சாதித்த வரலாறை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படியாவது தோன்றுகிறதா இல்லையா, அந்த நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அதனால் மாணவர்களே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமையும். எனக்கு ஒரு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நீயா நானா நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம் நிறையா, நான் நிறையா பார்த்துருக்கேன், அதுலேருந்து நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி கிரீன் ரெவல்யூஷன் பாயிண்ட்ஸ்லாம், இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது போகிறது அதெல்லாம் ஒரு எபிசோடு எனக்கு மறக்காது, ஏன்னா நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுங்கிறதுனால உண்மையிலே ஒரு விவசாயி அவனுடைய பொருட்களை அவனே சாப்பிட மாட்டாங்கிறதே நான் நீயா நானா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதில் சில விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கருத்து மோதல், ஒரு அருமையான தமிழில் இதுமாரி ஒரு கருத்து மோதல் நிகழ்ச்சி 2006 இன்றைக்கி வரைக்கும் வெற்றிகரமாக ஒரே ஆங்கரை வச்சு நடக்குதுன்னா, அந்த நிகழ்ச்சி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி தெரியும். அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்க அகம் தூண்டப்படும், நம்மளோட இருக்க உள்ளே இருக்க இன்சைட், நமக்குள்ளே இருக்க உணர்வுகள் ஐயாவே பேட்டி கொடுக்குறார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோபிநாத் வேறு மாதிரி தான் அப்படின்னு ஐயாவே சொல்கிறார். நம்ம சீஃப் கெஸ்டர் சொல்கிறேன், நீயா நான் நிகழ்ச்சிக்கு பிறகு கோபிநாத்தே வேறு மாதிரி தான், அந்த அடக்கம் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற தன்மை அதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு எனக்கு எக்கச்சக்கத்தரம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு எக்கச்சக்கத்தரம் ஏற்பட்டிருக்கு. என்னை போன்ற விஜயாலயன் போன்ற பல பேர்களுக்கு முன்மாதிரி நம்முடைய சிறப்பு இருந்தது. எங்களெல்லாம் இப்போ நாங்கள் ஐயா அளவுக்கு பெருசாலும் நாங்களும் அங்கங்கே கொஞ்சம் அப்படி பேசும்போது ஐயாவோட தாக்கம் எங்களுக்குள்ளே தானாக உள்ளே வருது. விஜய் டிவி பார்க்காம இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது பேசும்போது அந்த தாக்கம் தானாக அவருக்கு அப்புறம் நல்ல வேணுன்ட்டே நீ கோட்டு போட வந்திருக்கேன், ஏன்னா கோட்டு கோபிநாத் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கோட்டு போடுறதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஐயா கிட்ட எனக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம காந்தி மாதிரி வாங்க, நேரு மாதிரி வாங்க, ஒரு
ஐஏஎஸ் யாராவது பாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள மாரி வாங்க, இப்படி சகாயம் ஐஏஎஸ் மாரி வாங்க, அப்படி வாங்க இப்படி வாங்கலாம்னு சொன்னோம்னா ஐஏஎஸ் அவனை பேரில் நீ ஏன் வர, நீ ஒன்ன மாரி முதலவா, ரொம்ப சூப்பர். அவனை மாரில நீ ஏன் வர, அவன் வெற்றி அவனுக்கு, அவங்க வெற்றி அவங்களுக்கு, நீ ஒன்ன மாரி வா, உனக்குள்ளே இருக்கிறத நீ கண்டுபிடி, உன்னை நீ மேம்படுத்திக்கோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த நீ நான் எதுக்கு சொன்னேன்னா, அதில் ஐயா பேசுறது ஒரு பக்கம் பிரபலம் அடைஞ்சு பக்காவாக இருக்குது, நல்லா மக்கள் மத்தியில் பயங்கர ரீச், அதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். ஆனால் நீ ஐயாவோட தனி பேச்சுக்களை நீ கேட்க போகிறீங்க, இன்னும் யூடியூப்பில் நிறையா இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் அதை விட பல மடங்கு, அந்த நான் ஸ்டாப்பு ஸ்பீச், பயங்கர ஸ்பீடு. அதில் என்னென்னா, எல்லாருமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ரெஃபர் பண்ணி பேசி தான் பழக்கம், அந்த நிகழ்ச்சி இப்படி இந்த நிகழ்ச்சி இப்படின்னு. நான் ஐயாவோட பேச்சுக்களை கவனித்த வரைக்கும் ஐயா சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா எதையுமே ரெஃபர் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியல. அதனால் அதுக்கே ஒரு மிகப்பெரிய கேத்தட்ரல் நம்ம கொடுக்கணும். எதுவுமே ரெஃபர் பண்ணி பேசுகிற, அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது. ஒரு தமிழை பற்றி உலக தமிழ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்கு. அதில் தமிழ் பற்றி பேசும்போது பாருங்கள், தமிழை நம்ம எப்படி உலகளவில் கொண்டு போகணும், அது எப்படி ஒரு வர்த்தக மொழியாக மாற்றணும்னு சொல்லும் போது அவருடைய ஆராய்ச்சிகள், தமிழ் அறிஞர்கள் இருந்தாலும் புதுசாக கேட்பாங்க, நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி. தந்தையர் நாடுனும் போதினிலேன்னு பாரதி தந்தையை பற்றி பாராட்டியிருக்காரு, போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தந்தையை பற்றி ரொம்ப அற்புதமாக கண் கலங்குற மாதிரி சொல்லக்கூடிய ஒரே நபர் நம்மளுடைய அவருடைய தந்தை பற்றி. அது எனக்கு மிகவும் நெருக்கமான முதல் நண்பர் தந்தை தான் அவரே சொல்கிறார். என்னுடைய முதல் விமர்சகர், என்னோடய முதல் கவிதை உட்பட தெருவெல்லாம் தேவதைகள், ஐயாவோட முதல் கவிதை தொகுப்பு, என்னுடைய முதல் கவிதை உள்பட எல்லாமே நான் என்னோடய தந்தைகிட்ட காட்டி தான் நான் ஆசீர்வாதம் சொல்லி அப்படி. அதனால் தந்தையோட பாதிப்பு ஒன்றுவோம், ஒரு தந்தையை பற்றி பேசும்போது எனக்கெல்லாம் பல தரம் கண் கலங்கியிருக்கு. இப்போ நம்மளாம் ஏகலைவன்கள் மாதிரி நேரடியாக நிகழ்ச்சிகளை பார்க்காட்டி, இப்போ இந்த யூடியூப்ன்ற ஒரு வரப்பிரசாதம், டிவி தொலைக்காட்சி விஜய் டிவின்ற ஒரு வரப்பிரசாதம், அது மூலமாக இதுமாரி புத்திசாலி மனிதர்களின் பேச்சுக்களை உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அது தொழில்நுட்பத்தின் வெற்றி. அதை நாம் அனைவரும் பயன்படுத்தணும், எல்லாருமே பயன்படுத்தணும். பயன்படுத்தினா ஒரு ரேடியோ ஜாக்கியாக தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. 97லேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக ஊடகத்தில் செயல்படுறாங்க. ஊடகத்தின் மூலமாக சமூக கருத்துக்களை எடுத்து வச்சதுக்காக தான் இத்தனை விருதுகளும், ஊடகத்தின் மூலமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக இத்தனை விருதுகளும். ஊடகத்தில் பாட்டு பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அதே ஊடகத்தை சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று காட்டிய ஒரே நபர், முதல் நபர். எவ்வளவு பேர் ஐயாவோட புத்தகங்கள் எவ்வளோ சொல்லலாம். இப்போ கூட நிமிர்ந்தில்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சமுத்திரக்கனி படம், அதில் சார் நடிச்சிருப்பாங்க. சார் நினச்சிருந்தா இந்நேரம் பல படத்தில் ஹீரோவே இருந்திருக்கலாம். ஏஎஸ்பி புகழேந்தி கேரக்டர் பார்த்துருப்போம் நம்ம திருநாளில், ஜீவா படம் ஒன்று, அதில் ஏஎஸ்பி புகழேந்தி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் எத்தனையோ படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்க கூடிய நேரத்தில் தேர்ந்தெடுத்து மிகச்சில படங்களை நடிச்சிருக்கார். அந்த எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதனால தான் இன்னைக்கு பல இளைஞர்களின் ரோல் மாடலாக இருக்காங்க. அதுலேயும் அந்த சினிமாவை தேர்ந்தெடுத்ததுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் நடித்த கிட்டத்தட்ட அனைத்து படங்கள்லையுமே அவர் அந்த படத்தோட கேரக்டராக வரல, கோபிநாத்தா தான் வந்தார் அத்தனை படங்கள்லையும். அந்த இயக்குனரின் ஒரு அம்சமாக வெளிப்படலை, நான் கோபிநாத்தா தான் இருப்பேன், ஏற்றுக்கிட்டால் நான் படத்தில் நடிக்கிறேன். ஆனால் ஐயாவோட அந்த அழகு உருவத்தை இன்னும் பல திரைப்படங்களில் பார்க்கறதுக்கு நம்ம ஆசையாக இருக்கிறோம். அதுலேயும் சொல்கிறாங்க அதேமாரி பல கேரக்டர் வந்துச்சு, நான் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா என்னை அமெரிக்க மாப்பிள்ள மாரி ஆக்கிடுவாங்க, திருப்பி அதே வேலையை செய்ய சொல்லுவாங்க, அதனால் தவிர்த்துட்டாப்ப எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தவிர்க்கணும், அருமையான முன்மாதிரி. அப்போ எப்படி அடுத்தடுத்த நிலைகளை தன்னை மேம்படுத்தி கொண்டு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 48 குரோமோசோம் கூடலாம் இல்லை, அப்படியே சிட்டியிலேயே வளர்ந்த பையனும் இல்லை, இங்கே அறந்தாங்கியில் தான், பின்தங்கிய ஒரு மாவட்டத்தில் தான், சாதாரண படிப்புகளில் தான். இப்போ கூட ஒருத்தர் இவருடைய நண்பர் ஒருத்தர் இப்போ வந்தார் நிகழ்ச்சிக்கு முன்னாடி, அப்போ நான் சாரோட படித்தவன் அப்படின்னாரு. எங்கே என்ன நேஷ்னல் காலேஜ்னார், நம்ம திருச்சி நேஷ்னல் காலேஜில். சுதேசி இயக்கத்தில் நேஷ்னல் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வரலாறுகள் படிக்கிறோம். அந்த தேசிய கல்லூரிகள் உற்பத்தி செய்த பல சாதனையாளர்களில் நம்ம ஐயாவும் ஒருத்தர்.
யூஜி யூஜி பிபிஏ படிக்கிறாங்க, யூஜி பிபிஏ படிக்கிறாங்க, பிஜி எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு போகிறாங்க. ஐயாவே சொல்கிறாங்க அப்போல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லைன்னு. இப்போல்லாம் ஏதோ இருக்குது, நீங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க, அது இந்தமாரி துறைகளுக்கு. எம்பிஏ நான் படிக்க போனேன், அங்கே ஒரு ஆளுக்கெல்லாம் கோச்சிங் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போய் என்ன வேணால் ஆளை கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க. நான் போய் ஆள் பிடிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காருவேன். ஹோட்டலில் உட்காந்து டெய்லி சாப்பிடும்போது வரவன்ட்டெல்லாம் நீ எம்பிஏ கோச்சிங்கா கோச்சிவான்னு கேட்பேன். புரியுதில்லையா? கொஞ்ச நாள் அந்த ஹோட்டலுக்கு வர்றவனால் என்னை பார்த்தே பயந்து போயிட்டா. அந்த ஹோட்டலுக்காரர் என்னை துரத்தி ஒருத்தரத்தி விட்டு நீ முதல்ல போவீங்கேருந்து அப்படின்ட்டாரு. அதனால் எம்பிஏ பயிற்சிக்காக போய் அதை சாதிக்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியாத சூழ்நிலையிலும் இன்றைக்கு இந்தியாவின் அடையாளமாக மாறியிருக்கிற தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கொள்ளுதல் தானே, இதுவும் உங்களுக்கு ஒரு பாடம் தானே. ஒரு முன்மாதிரியை காமிச்சு கற்றுக்கோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஒரு சாதனையாளரை காமிச்சு கற்றுக்கோன்னு சொல்கிறோம். பாடத்தையே கற்றுக்கிட்டால் பத்தாது, வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கணும். நம்மளை மாதிரி சாதித்தவங்களை பார்த்து அந்த வாழ்க்கை அனுபவங்களை எடுத்துக்கணும். தோல்விகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், தோல்விகளை வெற்றி படிக்கட்டுக்களை இவங்க மாற்றினதுனால தானே. தோல்விகள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் வெற்றிக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தணும், அதை அனுபவிக்கணும். பாஸ்வேர்டுன்னு இப்போ கூட ஒரு அருமையான ஒரு தொடர் ஆனந்த விகடனில் எழுதினாங்க, அது இப்போ திருப்பி புத்தகமாக வந்துருச்சு. நிமிர்ந்து நில்லு நக்கீரில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதினாங்க, அதுவும் புத்தகமாக வந்துருச்சு, மூணு வால்யூமாக வந்திருக்கு. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க, பார்ட் டூ வந்துருச்சு. 11 படைப்புகள் எல்லாத்தையும் பாருங்க. நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 நேர் நேர் தேமான்னு ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நேர் நேர் தேமானோடனே நானும் சரி தமிழ் தான் போல இருக்கு, சரி வாங்கிட்டு போய் படிச்சுட்டு, ஏன்னா கோபிநாத் சார்லாம் எழுதியிருக்காங்க, தமிழ் நிறையா எழுதியிருப்பாங்க போல இருக்கு, படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு வாங்கினா தமிழ் புக்கே இல்லை. அது அது ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்போம். நேர் நேர் தேமா புத்தகம் பல்வேறு சிறந்த மனிதர்கள், சாதனை மனிதர்களை பேட்டி கண்ட, அவர்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சம்பவங்களின் தொகுப்பாக அமைஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கணும், நேர் நேர் தேமா புக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக படிக்கணும். இதில் ரொம்ப ஆச்சரியம், நம்மளாம் ஆச்சரியப்படணும், கற்றுக்கணும் என்னென்னா, அந்த ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, எவ்வளோ விற்றுருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம? 500,000 பிரதிகளை தாண்டி விற்றுக்கிட்டு இருக்கணும். 500,000 பிரதிகள் பெரிய சாதனை. சென்னையில் ஒரு பெரிய புக் எக்ஸிபிஷன் நடக்கும், ரொம்ப சவுத் இந்தியாவிலே பெரிய புக் எக்ஸிபிஷன், நம்ம போவோம். நான் வாய்ப்பு கிடைக்கும் பொங்கல் டைமில் நடத்துவாங்க, நமக்கு லீவாக இருக்கும், அப்போ போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா புக் ஸ்டால்லையும் ஒரு முகம் தான் தெரியும், வெளியில் கரெக்டாக வெளியில் கொண்டு வந்து ஒரு புக்கை ஃபுல்லாக இவ்வளோ உயரத்துக்கு அடிக்க வச்சுருப்பாங்க. பார்த்தா ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு அழகாக சிரிச்சிட்டு இருப்பார் பக்கத்தில். அப்போ ஒரு கஸ்டமர்ஸை புக்கு கடைக்குள்ள கூப்பிட்றதுக்கு கூட ஐயாவோட முகத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஐயா சினிமா ஸ்டார் இல்லை, ஐயா பெரிய அரசியல்வாதி இல்லை, தன்னுடைய அறிவால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய முகத்தை ஒரு அடையாளமாக மாற்றி காட்டிய ஒரு சாதனை தமிழன். அதை தான் கற்றுக்கணும். திரையில் வந்து வந்து பழகின சினிமா ஸ்டாரோட முகம் இல்லை, அரசியல் பேசி பேசி பழகின அரசியல்வாதியோட முகம் இல்லை, தன்னுடைய அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் இன்றைக்கு எக்கச்சக்க இளைஞர்களின் முன்மாதிரியாக சாதித்து வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கும் இளைஞர். பல ரேடியோவில் பல சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. உமன் எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு நிறுவனம் வி அவார்ட்ஸ்னு ஒன்று கொடுத்து கௌரவிச்சிருக்கீங்க, நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கு பிடித்த நாயகர் வேறு அவர் நிறையா. அப்போ அவருடைய பேச்சுக்களை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது விஷயத்தை சொல்லும்போது எதுவும் பெருசாக ரெஃபர் பண்ணிடலாம், இவங்க எப்படி இருந்தாங்க அவங்க அப்படி இருந்தாங்கலாம் சொல்லாமல் புதுசாக ஒரு சிந்தனைகளை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பிறக்கிற உற்சாகமே தனி தான், உச்சக்கட்டமாக சொல்லணும்னா ஐயாவே பதிவு பண்ண விஷயம், அவருடைய புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தர் வராரு கிட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுகிறார். என்னன்னு கேட்கும்போது, சூசைட் பண்ணிக்கிறேன் சார், உங்கள் புக்கை படித்ததுனால இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் சார். அது தனது மனசுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்வாக வர்ணிக்கிறாங்க. விஜய் டிவியில் 2013 மக்கள் தொகுப்பாளர் பீப்புள்ஸ் ஆங்கர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. எல்லா இவ்வளோ இவ்வளோ புத்திசாலித்தனமும் இவ்வளோ ஒரு இன்டலெக்சுவலாக இருந்தாலும் அதே விஜய் டிவி நிகழ்ச்சியில் ஒரு சில ஜாலி நிகழ்ச்சிகளில் பாருங்கள், ஐயாவே கலாய்ப்பாங்க போட்டு, அந்த கலாய்த்தலை கூட ஒரு பக்குவமாக நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் நாம் ஐயாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா
பல அறிவாளிகள்ட்ட பல புத்திசாலிகள்ட்ட போய் நீங்கள் கிண்டலை ஒன்று கூட பேசிட முடியாது. அதை விட முக்கியமாக சாதாரண தமிழில் ஒரு நண்பனுடன் பேசக்கூடிய தமிழில் ஒரு உலகமாக செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம் மனசில் நீங்காமல் நிற்கிறது ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்றைக்குமே இப்போ இருக்கிற இந்த தொலைக்காட்சி ரெவல்யூஷன், இப்போ ஒரு டிவி ரெவல்யூஷன் தான் சொல்லுவோம், எக்கச்சக்க சேனல் இருக்குது, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு டிஸ்கஷன். ஐயா நினச்சா எல்லா டிவிலையும் எல்லா டிஸ்கஷன்லையும் உட்காந்துருக்கலாம். அங்கேயும் அந்த செலக்டிவ்னஸ், நான் இதை தான் பண்ணுவேன், இதை தாண்டி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை. இப்போ காசு தான் முக்கியம் அப்படின்னா, பணம் தான் முக்கியம் அப்படின்னா, எல்லா டிவியில் எல்லா, ஏன்னா அதற்குரிய அத்தனை தகுதியிலையும் படைத்த மிக முக்கியமான நபர், ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்து அனைத்தையும் பிரித்து மேயக்கூடிய அத்தனை தகுதிகளையும் படைத்த ஒரு முக்கியமான நபர் தமிழகத்தில். ஆனால் எந்த தொலைக்காட்சியிலையும் வீணான விவாதங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. காசு தான் நோக்கம்னா அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்துருப்பாங்க. காசு நோக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்மளெல்லாம் சந்திக்க இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்காங்க. ஐயாவோட பல இதை நான் பின்பற்றிருக்கேன். பட் ஐயாவை பார்க்கும்போது, நம்ம சீஃப் கெஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு பாரதியார் கவிதை தான் ஞாபகம் இருக்கும். பல தரம் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்டார் நம்ம சீஃப் கெஸ்ட். இன்னைக்கு வீழாமல் ஒரு சாதனை தமிழராக, உலக தமிழின் அடையாளமாக, இந்திய தமிழின் அடையாளமாக, இந்தியர்களின் அடையாளமாக, தமிழின் அடையாளமாக, முக்கியமாக மிக தெளிவான தமிழை நமது மனதிற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, அந்த தமிழை பெருமைப்படுத்த தனது மகளுக்கு வெண்பா என்று அழகான பெயர் வைத்து, அதிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்து இன்றைக்கு நம்மிடையே நம்முடன் கலந்து சில மணி நேரங்கள் நம்முடன் செலவு செய்ய இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்ததற்காக உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, நம் நிறுவனத்தின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு ஒரு சிறிய முன்னாடை. நமது தொலைக்காட்சி